பொன்னியின் செல்வன் படம் வந்ததுக்கு அப்புறமா அந்த படத்துல இருக்க பல கதாபாத்திரங்களை பத்தியும் அதுல நடிச்சவங்களை பத்தியும் ஏகப்பட்ட பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குந்தவை கதாபாத்திரத்துல த்ரிஷா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எதிர்குரல்கள் எழுந்து அவங்களா அப்படின்ட்டு அதிர்ச்சி கமெண்ட்டுகளை கொடுத்தவங்க தான் ஏகப்பட்ட பேர். ஆனால் அந்த எதிர்குரல்களை அதிர்ச்சிகளை இப்போ பாராட்டு குரல்களாகவும் ஆச்சரிய கமெண்ட்டுகளாகவும் தன்னோட நடிப்பால் மாற்றியிருக்காங்க த்ரிஷா. 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் மாடலிங் துறையில் சேர்ந்தாங்க த்ரிஷா. டிவியில் தொகுப்பாளராக பணியாற்றி ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சியில் மட்டும் வந்துட்டு போனவங்க கடந்த 20 வருஷத்துக்கும் மேலே தமிழ் சினிமாவில் நிலச்சி நிற்கிறாங்க அப்படின்னா இது சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் பல சூப்பர் ஹிட் படங்கள்லையும் பல முன்னணி ஹீரோக்கள் கூடையும் நடிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் தெலுங்கு சினிமாவை விட்டே விலகிட்டாங்க. தமிழ்லையும் சில படங்களில் மட்டும்தான் நடிச்சிட்ருக்காங்க. 2018 ரிலீஸ் ஆன 96 படம் அவங்கள ஜானு ஜானுன்ட்டு ரசிகர்களால் தூக்கி கொண்டாட வச்சுது. அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனையோ கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாலும் ஜானு கதாபாத்திரம் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமாக அமைஞ்சிருச்சு. 96 திரைப்படம் ரிலீஸ் ஆகியும் 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ பொன்னியின் செல்வன் படத்தோட குந்தவை கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. தமிழில் தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கே தடுமாறுறவங்க இந்த படத்தில் சொந்த குரலில் அதுவும் அந்த கால தமிழையும் சரியாக உச்சரித்து பாராட்ட அள்ளியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட வயசை கடந்த உடனே பார்த்தீங்கன்னா கதாநாயகிகளுக்கு கட்டாய ஓய்வு கொடுக்குற தமிழ் சினிமா 40 வயசை தொட்டுட்டாங்க த்ரிஷா. த்ரிஷாவுக்கு விதவிதமான கதாபாத்திரங்களை கொடுத்து இன்றைக்கும் தமிழ் சினிமாவோட இளவரசியாக அழகு பார்த்துருக்கு தமிழ் சினிமா.